Good morning, student. Good morning, teacher. இல்ல கவினு, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதுவே வேலையா வச்சிருக்கியோ, இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு. டீச்சர், அப்படி இல்ல டீச்சர், என் குரலே அப்படித்தான். என்ன குரலோ, தயவு செஞ்சு பேசாத என்னால கேட்க முடியல. டீச்சர், அப்படி சொல்லாதீங்க. என்ன பூமாரி, ரொம்ப சிரிக்காத சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் இன்னைக்கு ஃப்ரீயாக விடுறேன். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொதல் படத்தில் இருக்கிற அந்த மனப்பாட பாட்டை வந்து படிக்கணும். நான் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கேள்வி கேட்பேன், சரியா? சரி டீச்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே புக் எடுத்து படிச்சுட்டு இருங்க. பூஜா, உனக்கு வந்து தெரியுமா, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேனே. எதுக்கு பூமாரி ஸ்கூலுக்கு வர மாட்டே? ஆமா பூஜா, எங்க வீட்ல லீவு போட சொல்லிட்டாங்களே. மீனா, கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? ஒய் கவின், சும்மாவா மீனா? வா. ஓகே கவின், வரேன். எதுக்கு பூமாரி வர மாட்டே? நாளைக்கு எங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம், அதனால நான் வர மாட்டேனே. எங்க அம்மா ஃபுல் டே லீவ் போட சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி பூமாரி, நீ வர மாட்டேனா அப்ப மீனாவும் வர மாட்டல்ல? உங்க மாமா அவளோட அண்ணன் தானே? ஆமா பூஜா, அவளும் வர மாட்டா. அப்படியா? சோ, எனக்கு போர் அடிக்குமே நீ இல்லாம. நீ வரியா? எங்க அம்மா விட மாட்டாங்களே பூமாரி, ஃபுல் டே எல்லாம் லீவ் போட விட மாட்டாங்க கண்டிப்பா. உங்க அக்கா மேரேஜே சண்டேன்றதுனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, அதனால நான் சரின்னேன். இப்ப எப்படி விடுவாங்க? லீவ் போட்டுல எங்க அம்மா விட மாட்டாங்க பூமாரி. பூஜா, அப்ப பேசாம நீ ஹாஃப் டே லீவ் போட்டுறியா? நான் எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா கிட்ட பேச சொல்றேன். ஏனா நினைச்சத ஆரம்பிக்கிறதுக்கு சாயங்காலம் ஆயிரும், அதனால நீ ஹாஃப் டே லீவ் போட்டு வந்து நம்ம அங்க கிளம்பிட்டு மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு பண்ணிருவோம். டிங்கியும் அப்படிதான் பண்ணுறா. அதான் நான் வேணா எங்க அம்மா கிட்ட பேச சொல்றேன் உங்க அம்மா கிட்ட. அப்படியா பூமாரி? சரி பூமாரி, அப்பன்னா நான் வரேன். நாளைக்கு ஹாஃப்
போடு லீவு போடுவோம்ல ஆமாடா அப்படியா என்ன செய்ய பேசாம நீ என்ன பண்ணிருந்த நாளைக்கு மதியம் போல மயக்கம் போட்டு விழுந்துரு சரியா மயக்கம் போட்டு விழுகிறதா ஏன் எனக்கு எப்படில மயக்கம் வரும் நாளைக்கு இந்த மனப்பாட பாட்டு டெஸ்ட் மறக்காம படிச்சிட்டு வந்துருங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू டீச்சர் பூஜா நாளைக்கு பாப்போம் ஃபங்க்ஷன்ல வச்சு நான் உங்க அம்மா கிட்ட பேசிறேன் ஹ சரி பூமாரி ஹலோ ஹ சொல்லுங்க என்ன மேடம் ரொம்ப பிஸியா நான் எங்க பிஸி நீங்க தான் பிஸியா இருக்கீங்க ஃபோன் பண்ணதுக்கு கட் பண்ணி விட்டுட்டீங்க அது ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு கிளையன்ட் மீட்டிங் வச்சாங்களா அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதே இதுலயே ஓடிருச்சு நீங்க பிஸியா இருந்துட்டு என்னைய பிஸின்னு சொல்றீங்களா சரி சரி ஆனா இன்னும் எனக்கு கிளைண்ட் மீட்டிங் முடியல அதான் இப்ப பிரேக் விட்டுருக்காங்க அந்நேரம் உன்ட்ட சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் கால் பண்ணேன் இதுக்கப்புறமும் கால் பண்ணாத சரியா போன் வந்துட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது நினைப்பாங்க அப்ப நான் வேணும்னே பண்ணுவேன் ஓய் அடி வாங்க போற பாரு சும்மாவே நான் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓம்பினோடு சுத்துறதுனால இது பண்ணேன்னு வச்சுக்கோயே என்னைய வேலையை விட்டு தீக்கிருவாங்க பரவாயில்ல தூக்கட்டும் பரவாயில்லையாவா அப்ப சோருக்குலாம் என்ன பண்றது பரவாயில்ல அந்த வேலை போச்சுன்னா நம்ம இங்க ஏதாவது வேலை தேடிக்கலாம் நீங்க அப்பா எங்க கூடயே இருப்பீங்கல்ல வெளிநாட்டுக்கு போக மாட்டீங்கல்ல ஓஹோ மேடம்க்கு இந்த எண்ணம்லாம் இருக்குதா அப்ப நான் அவனை விட்டு போனா உனக்கு கஷ்டமா இருக்கும் அதானே அப்படிலாம் இல்லையே அடுத்த வாரம் இங்கதானே வந்து இருக்க போற அப்ப பாக்குறேன் நான் கிளம்புற அன்னைக்கு நீ என்னெல்லாம் பண்ணுறன்னு போங்க நானும் வரமாட்டேன் அட லூசு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் அது மாதிரி ஞாபகம் இருக்கா ஆமா அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கா ஆமா அத நினைச்சாலே அழுகையா வருது அட லூசு சொல்லுங்க நிக்கி ஏ நிக்கி என்னாச்சு இப்ப அழுகவா செய்யற இல்ல பாரு நிக்கி நீ அழுதனா எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல அழுகாத சரி அழுவல இங்க பாரு நிக்கி உன் வீடும் என் வீடும் என்ன தூரமாவா இருக்கு பக்கத்து தெரு தானே உனக்கு எப்பெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லு நான் உடனே கொண்டு போய் உன்னை உங்க வீட்டுல விட்டுடுறேன் இல்லையா உங்க அம்மாவே அப்பாவையும் பார்க்க ஆசையா இருந்துச்சு நான் இல்ல அப்படின்னா கூப்பிடு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போட்டும் இங்க பாரு என்கிட்ட அழுகலன்னு சொல்லிட்டு நீ இன்னும் அழுதுகிட்டே இருக்கல நீ அழுதா எனக்கு பிடிக்காது அவங்க அவங்க எவ்வளவு தூரமா இருந்தெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா நம்ம பக்கத்திலயே தான் இருக்கோம் உனக்கு கொஞ்ச நாள் அப்படி இருக்குமா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிரும் நீ எப்ப தோணுதோ அங்க போ எங்க அம்மாவே உனக்கு கூட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க நான் ஊர்ல இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை எங்க அம்மா கிட்ட சொல்லு நான் கூட்டு போறேம்மா வான்னு போயிருவாங்க அப்படியே உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உன் தங்கச்சிய கூப்பிட்டு வச்சுக்கோ உன் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாம் இங்க எங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு அதனால உன் தங்கச்சி நீ கூப்பிட்டா ஓடி வந்துருவா அதனால நீ எதுவும் நினைக்காதம்மா அதனால நீ அழுகவே கூடாது சரியாமா சரி நான் அழுகல அப்ப நான் வைக்கட்டேன் அப்புறமா பேசுறேன் அப்படியா சரி நான் வைக்கேன் ஆனா நீ அழுக கூடாது சரியா சரி அழுகல மக்களே எப்ப மக்களே அழுற எப்ப
இனி வேற வீட்டுக்கு போயிருவேனப்பா, உங்க கூட இருக்க முடியாதுப்பா. மக்களே அழுவாதம்மா, அப்பா உன் கூட எப்பயுமே இருக்கேம்மா. எப்பா நான் எப்ப கூப்பிட்டாலும் உடனே வந்துருப்பா என்னைய பாக்குறதுக்கு. சரி மக்களே, நீ கூப்பிட்டா மறு நிமிஷமே அப்பா அங்க இருப்பேன், சரியா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அம்மா அனாத மக்களே, என் மக்களே அழுற, என்னைக்கா இருந்தாலும் நீ வெளியே போய்தான மக்களே ஆகணும். என்ன தினம் நீ பாக்க வாமா அத்தை வீட்டுக்கு. சரி மக்களே, அம்மா நீ எப்ப கூப்பிட்டாலும் ஓடோடி வந்துருவேன், சரியா? 100 நேரம் என்னை எப்ப பார்த்தாலும் மம்மி மம்மி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். இனிமே கூப்பிடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நாங்க தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா உங்களை. பூமாரி எப்பயுமே திட்டிட்டே இருக்காதம்மா, அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுமா. அவ எப்பயுமே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, பீரோல இருந்து இடத்துல இருந்து தூங்குறதுல இருந்து சண்டை போட்டுட்டே இருப்பா. இப்ப எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போயிருவேன், அவளை வச்சுக்க சொல்லுமா. அழாத மக்களே, நீ எதையும் எடுத்துட்டு போ வேணாம்மா, அழுவாதமும். மக்களே நீ அழுவாதம்மா, நீ எதையும் எடுத்துட்டு போக வேணாம்மா, எல்லாமே இங்க இருக்கட்டும்மா, உனக்கு போகதாம்மா மத்த இடம் எல்லாமே எங்களுக்கு. உங்க மடியில கொஞ்ச நேரம் படுக்கட்டாப்பா. வா மக்களே. அழுவாத மக்களே, நீ என்னைக்குமே அழுவ கூடாது. எனக்கு எது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ.